உலகங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து சளி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. சளி வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடும். இது ரெண்டு ஒன்றா வந்துருச்சுன்னா அதை சரி செய்கிற முறையை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து சாதாரணமாக வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா அந்த சளி வந்து சீக்கிரமாக சரியாகாது. அந்த சளி சரியாகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்துச்சுன்னா சாப்பிடாமையே இருந்துடும். சாப்பிடாமல் இருக்கும்போது ரொம்ப வந்து வேதனையாக இருக்கும். அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். அழுகையை நிறுத்தவே முடியாது. அந்த குழந்தைக்கு வந்து சளியை முதல்ல சரி செஞ்சால் தான் காய்ச்சல் சரியாகும். சளியை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓமவல்லின்னு சொல்கிறோம். ஓமவல்லியை வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவோம். கிராமப்புறங்களில் இது வந்து மூட்டை நாரின்னு சொல்லுவோம். ஏன்னா இது அதிகமாக வந்து அதனுடைய வாசம் வந்து அதிகமாக மலை முழுவதும் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் மூட்டை நாரின்னு சொல்லுவோம். இந்த ஓமவல்லியை பயன்படுத்தும் போது எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளிகளை குறைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சாதாரணமாக இந்த இலையை வந்து பயன்படுத்தி பஜ்ஜி மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இதில் பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் இப்போ செய்கிற முறையை தான் செஞ்சு கொடுக்கணும். பெரிய குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா இதை பஜ்ஜி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி எல்லாமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். மூக்கு அடைச்சிருந்தாலும் அடைப்பு வந்து ஒரு மணி நேரத்தில் மூக்கடைப்பை திறந்து விட்டுரும். மூக்கடைப்பு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரியாகிக்கிறோம். அந்த மோசமாக இருக்கிற மூக்கடைப்பு எல்லாம் சரியாகிறதால இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். சின்ன வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம். ஏன் சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம்னா காய்ச்சலுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் நல்லா வந்து அதிவேகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து நல்லா ஓட வச்சு அந்த காய்ச்சலை வந்து கட்டுப்படுத்தும். சாதாரணமாக வெங்காயத்தை மென்று சாப்பிட்டாலே காய்ச்சல் நின்றுடும். வெங்காயத்தை அரைச்சி மேலே தடவுனா காய்ச்சல் வந்துடும். அப்போது வெங்காயத்தை வந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது எவ்வளோ அனலாக இருந்தாலும் அந்த காய்ச்சல் குறைஞ்சிரும். சளியை வந்து குறைக்கிறதுக்கு பூண்டும் காய்ச்சலை குறைக்கிறதுக்கு வெங்காயத்தையும் பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்த்து மிளகை பயன்படுத்துகிறோம். மிளகை குறுமிளகுன்னு சொல்லுவோம். இந்த மிளகை வந்து பயன்படுத்தும் பொழுது சளி எவ்வளோ இருந்தாலும் உடைச்சிரும். அந்த குழந்தைக்கு வந்து உடல் வந்து சூடு கம்மியாக இருக்கும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா குளிர்லேயே இருக்கும், நடுங்கிட்டு இருக்கும். அந்த சூட்டை வந்து சரியான நிலைக்கு கொண்டு வந்துடும். உடல் சூட்டை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். சமநிலைக்கு வரும்பொழுது சளி மொத்தமும் மலத்தின் வழியாக வெளியாகும். மலத்தில் வெளியாகும்போது அந்த சளி குறைய குறைய காய்ச்சலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் பசியே இருக்காது அந்த குழந்தைகளுக்கு. பசியே இல்லைன்னும் போது இந்த சுக்கை பயன்படுத்துகிறோம். சுக்கை பயன்படுத்தும் பொழுது அந்த பசியை தூண்டக்கூடியது. பசி தூண்டும் போது குழந்தை ஆகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆகாரம் சாப்பிடும் பொழுது அதுக்கு வந்து பால் அல்லது உணவு எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுக்கும்போது அதுக்கு ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஊற ஆரம்பித்ததுனாலே அந்த குழந்தை நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடும். முதல் அழுகையை நிறுத்தும். அழுகையை நிறுத்தும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். அந்த காரத்தன்மையை சரி செய்யணும். எடுத்ததுமே குழந்தை சாப்பிடாது. அதனால தான் தேன் வச்சுருக்கோம். தேன் சாப்பிடும்பொழுது தேனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு காய்ச்சலும் சரியாகும், சளியும் சரியாகும். அது இல்லாமல் தொண்டை வீக்கமாக இருந்தாலும் அந்த தேன் சாப்பிட சாப்பிட தொண்டை வீக்கமும் சரியாகும். காய்ச்சல் சரியாகணும். காய்ச்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே பயப்பட தேவையில்ல. தேன் மட்டுமே கொடுத்தாலே காய்ச்சல் குறையும். வெங்காயமும் தேனும் அரைச்சி கொடுத்தாலே காய்ச்சல் குறையும். சில குழந்தைங்கள் வந்து வறட்டுத்தனமாக இரும்பும். இரும்புனாலும் தேனும் வெங்காயம் கொடுத்தானா கண்டிப்பாக அந்த வந்து காய்ச்சல் சரியாகும். அந்த இருமல் சரியாகும். அதோடு சேர்த்து நம்ம பூண்டு சேர்க்குறோம். பூண்டு சேர்க்கும்போது எவ்வளவு சளியாக இருந்தாலும் அந்த சளியை வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே சளி கட்டி நெஞ்சு வரைக்கும் கட்டி கொதன்னு இருக்கும். பேச முடியாமல் இருக்கும். எதை கொடுத்தாலும் அது வாந்தியாக வரும். அதை எல்லாத்தையும் திருப்பி சரி செய்யணும்னா அந்த பூண்டை கொடுக்குறோம். இதோடு சேர்ந்து ஓமவல்லியை கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். காய்ச்சலும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைங்க வந்து சாதாரணமாக வந்து நடக்கும்போது காய்ச்சல் வரும், தவக்கும்போது காய்ச்சல் வரும், பல்லு முளைக்கும் போது காய்ச்சல் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஈரத்தில் தெரியாதனமாக போய் தொட்டியில் படுத்துகிறோம். சிறுநீர் கழிச்ச அந்த அதே துணி மேலேயே படுத்திருந்தாலும் காய்ச்சல் வந்துடும். அந்த காய்ச்சல் வந்து அது சளியாக இருக்கும். அந்த சளியெல்லாம் போக்குறதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்கு 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இப்போ நாம் மருந்து தயாரிக்கிற முறையை பற்றி பார்ப்போம். இப்போ சின்ன வயசாக இருக்கிறப்ப குழந்தைங்க வந்து அதிகமாக தண்ணியில் விளையாடும். தண்ணியை குடித்து தண்ணியில் விளையாண்டு எப்போ பார்த்தாலும் தாய் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா பிள்ளைங்க அதுவாக தண்ணியை மோந்து ஊற்றி மேலில் ஊற்றி குளிச்சுக்கிறோம், சொன்னாலும் கேட்காது. சின்ன வயசில் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிக சளி காய்ச்சல் வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து அவங்க நம்ம இந்த பஜ்ஜி மாதிரி இப்படிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாது, மெண்டு சாப்பிட்ற மாதிரி கொடுத்தோம்னாலும் சாப்பிடாது. அப்படி இருக்கிறதுனால நாம் தேன் கலந்து வந்து இதை ஒரு உணவு மாதிரியே வந்து கொடுத்துருவாங்க. தாய் அப்படி கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றோம். அதாவது தேனுன்னு வர்றப்போ
அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுனாக்கா அந்த குழந்தைங்களை குளிக்க வச்சு முடிஞ்சிட்டதும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்துட்டு வந்தீங்கனாலுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளின்றதே பிடிக்காது. அப்படி இப்படி யாருமே இப்பெல்லாம் வந்து தேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஒரு தவறான கருத்து வச்சுருக்குறாங்க, தேன் குடித்தாக்கா குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல்ல வந்துடுது, கடினமாக வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சுத்தமான மலை தேன் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு சளியும் காய்ச்சலும் வந்து வரவே வராது. அப்படி சளி பிடிக்குது அப்படின்னு குழந்தைங்களை குளிக்க வச்சாலும் தண்ணிக்கில் விளையாண்டுட்டாலும் உடனே வந்து நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு டவலை வச்சு தொடச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேன் கொடுத்துருங்க. தேன் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு உடம்பு முழுக்க நல்லா தேங்காய் எண்ணெயை வந்து தடை விட்டுட்டிங்கனாக்கா அந்த குழந்தை எவ்வளோ தண்ணியில் விளையாண்டுருந்தாலும் தண்ணி அதிகமாக குடித்து சளி காய்ச்சல் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடல் முழுக்க வந்து தேங்காய் தடை விட்டீங்கனாலுமே அந்த சளி காய்ச்சல் வராது. குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் ரெண்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். சுக்கு வந்து ஒரு பட்டாணி அளவு, மிளகு வந்து ஒரு 5 மிளகு. 5 மிளகு போட்டால் போதும். ஏன்னா குழந்தைன்றதுனால அதிக காரம் நாம் கொடுக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பல் எடுத்துக்கிட்டால் போதும். சிறு பல் பூண்டு ஒரு சிறு பல் ஒன்று போதும். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பல் எடுத்தால் போதும். ஓமவல்லி ஒரே ஒரு இலை. இப்படி ஒரு வேளைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே வந்து குழந்தைங்களுக்கு போதும். 3 வயசு குழந்தைங்கனாக்கா சில குழந்தைங்க வந்து இதை டானிக்னு சொல்லி நம்ம குடிச்சிட்டோம்னா விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களும் இருக்குது. ஒரு சில குழந்தைங்க அடம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடாதுங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பனை வெள்ளை சேர்த்து இதோடவே சேர்த்து நல்லா உருண்டையாக பண்ணி வெள்ளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அது அழகாக வாங்கி சாப்பிட்றோம். இப்படி ஒரு 3 வேளை நாம் கொடுத்துட்டோம்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு சளியும் காய்ச்சலும் வரட்டு இருமல் நெஞ்சு சளி சளினால் விட்டு விட்டு வர்ற காய்ச்சல் எல்லாமே வந்து சரியாயிரும். குழந்தையும் ஆசைப்பட்டு நல்லா விரும்பி வாங்கி சாப்பிட்றோம். இனிப்பு சேர்த்து நம்ம கொடுத்தோம்னாக்கா எந்த குழந்தையும் வந்து அது நல்லா சீக்கிரமாக வந்து ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றோம். இதை விட்டுட்டு நாம் வந்து டானிக்கை மாத்திரை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைங்களாம் ரொம்பவே வந்து துடிச்சு போய் பக்கத்தில் ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போனாலே வந்து ஏதோ மருந்து கொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அழுது ரொம்பவே எதமோ சாப்பிட மறுத்து போய் அவ்வளவு ஒரு பயந்த சுபாவத்தில் இருக்குது குழந்தைங்க. அந்த குழந்தைங்களும் வந்து அப்படி கொடுக்காம நம்ம இயற்கையிலே தேனோட கலந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா சீக்கிரமாக அது சளி காய்ச்சலில் வராமல் அது குணமடைஞ்சிரும். சாதாரணமாக குழந்தைங்க ஒரு 6 மாதம் குழந்தை 8 மாதம் குழந்தைக்கெலாம் இப்படி எடுத்து விரலில் எடுத்து நாக்கில் தடவுனா போதும். லேசாக அப்படி தொட்டுட்டு இதை இந்த அளவுக்கு தடவுனாலே போதுமானது. இந்த விரலில் இருக்கிற தேன் மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. இதை எடுத்து நாக்கில் தடவணும்னா அது விரலில் சூம்பிகிட்டு இருக்க மாதிரி மெதுவாக சுவைஞ்சு அது சாப்பிடும்பொழுதே அதுக்கு வந்து சளி சரியாயிரும், காய்ச்சல் சரியாயிரும். கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே போகும்போது தான் ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கணும். 3 வயசு ஆகும்போது தான் 1 ஸ்பூன் அளவு கொடுக்கணும். எடுத்ததுமே தேனில் கலந்தது 1 ஸ்பூன் அளவு கொடுக்க முடியாது. ஒரு 5 வயசாவது ஆகணும். அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி தான் சாப்பிடணும். நக்கி சாப்பிட கொடுக்கணும். இல்லைன்னா தொண்டையில் போனதும் கப்புன்னு அடைச்சிக்கிறோம். மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அது மூச்சு குழாயை அடைச்சிரும். அதனால் தேனை வந்து நேரடியாக 1 ஸ்பூனை குடிக்க கொடுக்கக்கூடாது. கையில் ஊற்றி நக்க சொல்லணும். இல்லைன்னா நம்ம தான் விரலில் எடுத்து நாக்கில் தடவிட்டே வரணும். இப்படி செஞ்சால் தான் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. குழந்தை வந்து சளியும் சரியாகும், காய்ச்சலும் சரியாகும். இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா
அந்த காய்ச்சலை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் சேர்த்ததால் காய்ச்சல் சரியாகும். பூண்டும் உங்களுக்கு ஓம வலியும் சேரும்பொழுது எப்படியாப்பட்ட சளியும் உடைச்செடுத்துறோம். மிளகும் வந்து சளியை உடைச்செடுத்துறோம். பசி இல்லாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்ததால் சுக்கு மிளகும் சேரும்போது பசியை தூண்டக்கூடியது. சுக்கு மிளகும் வந்து அந்த வாந்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். மலம் கழிக்காமல் இருந்தால் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மலம் நல்லா போகிறதுக்கு தான் மிளகை சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து கூட்டு கலவையாக இந்த மருந்தை தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை பெரியவங்க சாப்பிடணும்னா கண்டிப்பாக இப்போ செஞ்சுருக்கிறது 2 ஸ்பூன் தேனில் செஞ்சுருக்கோம். இது 2 ஸ்பூன் தேனில் இருக்கிறதையும் நக்கி சாப்பிட்டோம்னா எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரியாயிரும். காய்ச்சலும் சரியாகும், சளியும் சரியாகும். அதனால் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கு, அவங்களுக்கெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கையில் ஊற்றி மெது மெதுவாக நக்கி சாப்பிட சொன்னோம்னா அவங்களுக்கு இருக்கிற சளி சரியாயிரும், காய்ச்சல் சரியாயிரும். அதனால் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் நமக்கு குழந்தைங்க தான். அதனால் 60 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்கள ஒதுக்குற வேலை இல்லாமல் அவங்களுக்கு நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தோமோ அந்த மருந்தை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்ததியே நல்லாயிருக்கும். அதனால் பெரியவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும். இது பெரியவங்க மட்டும் இல்லை, சிறியவர்களுக்கு கொடுக்கலாம், நடுத்தர வயதினர்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்து இந்த சளி காய்ச்சலை போக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.